Hi friends, assalamu alaikum. Welcome to my channel, Rustam Kitchen. Ellaru eppadi irukinga nallirukingla? So na vandu pathina rombave nallirken, but videos dhaan vandu continue ah vandu enakku upload panna mudiyala. Nariya videos vandu shoot panni vechiruken, but adu vandu edit panni ennala vandu upload pandradhukku konja delay aayite irukku. Ena paapa vandu pathina ipo dhaan vandu LKG vandu nama join pannirukom school la. So avanga konja vandu aludikitte irukanga, adanalai enakku vandu sutthama time ipo irukave maattadhu. Oru pakkam indha mari henna cones orders irukku, adukapra vandu veedai nama konja ellathai manage panni poranaala konja delay ah. இன்ஷாலா நான் வந்து சீக்கிரமாவே வந்து ஒவ்வொரு வீடியோவா நான் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். சோ இந்த ஆர்டர்ஸ்லாம் வந்து ஈதுக்கு வந்த ஆர்டர்ஸ் தான். சோ அதுல வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்லாம் இந்த வீடியோல வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். நிறைய கோன் ஆர்டர்ஸ் வந்துச்சு, பட் நான் தான் வந்து நிறைய வந்து எடுக்கல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் பாப்பா வந்து நம்ம ஸ்கூல் சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அவங்க கிட்டே நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அதனால நான் வந்து ஈதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். பட் அதுவே வந்து கொஞ்சம் நிறைய கோன்ஸ் ஆர்டர்ஸ்லாம் வந்துருந்துச்சு. சோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஹென்னா கோன் அதுக்கப்புறம் வந்து ஹென்னா ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் கூட இருக்குது, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து குரூப்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா எல்லாமே வந்து ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போதைக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்டி கொரியரில் தான் வந்து கோன் எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த கொரியர் அவைலபிள் இருக்கோ அந்த கொரியருக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க முன்னாடியே அப்படின்னா நாங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபில்டர் ஹென்னா பவுடர் இருக்குது, யூக்லிப்டஸ் ஆயில் இருக்குது, பிரைடல் பிளெண்ட் ஆயில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹென்னா கோன் ஸ்டாக்கிங் மெஷரிங் கப்பு, ஸோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. கோன் பின்ஸ் இருக்குது, செலஃபன் ஷீட் இருக்குது, ஃப்ரோசன் ஷீட் இருக்குது, மெட்டாலிக் ஷீட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நெயில் கோன் குரிய லிக்விட் இருக்குது, நெயில் கோனும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ஈதுக்கு வந்து நான் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவேன். ஸோ அப்போவே வந்து நல்லா பல்காக அந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி கண்டினியூவாக நம்மக்கிட்ட வாங்குறவங்களும் திரும்ப வந்து ரிப்பீட்டடாக வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஹென்னா கோனோட ஸ்டெயினுமே நல்லாயிருக்கும். நிறையா பேர் வந்து எந்த ஆயில் நல்லாயிருக்கும்னு கேட்குறீங்க. யூக்கலிப்டஸ் ஆயிலும் நல்லாயிருக்கும், பிரைடல் பிளெண்ட் ஆயில் நல்லாயிருக்கும். ஸோ பிளெண்ட் ஆயில் அப்படின்னா அது வந்து கெமிக்கல் ஆயில் அப்படிலாம் கிடையாது. பிளெண்ட் ஆயில் அப்படின்னா யூக்லிப்டஸ் ஆயில், டீட்ரி ஆயில், லாவெண்டர் ஆயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ லவங்கம் ஆயில், ரோஸ் ஆயில், ஸோ இந்த அஞ்சு ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பிளெண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்ல ஸ்ட்ரெயின் இருக்கும். ஒரு பிரைடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்ட்ரெயின் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நல்ல மெச்சூர்ட் ஸ்ட்ரெயினும் இருக்கும். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஷீட், செலஃபோன் ஷீட் எல்லாமே இருக்குது, மெட்டாலிக் ஷீட் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் ஹென்னா பிகினர் டிஐஒய் கிட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கிட் வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் 100 கிராம் ஹென்னா பவுடர், 30 ml எசென்ஷியல் ஆயில், அப்புறம் வந்து ஒரு பைப்பிங் பேக், ஒரு செலஃபன் ஷீட்டு, அப்புறம் கட் பண்ண அந்த ஷீட்ஸு, அப்புறம் எம்டி கோனு, அதுக்கப்புறம் பின்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு 12 to 15 கோன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக மேக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து எப்படி அந்த ஹென்னா கிட் வச்சு எப்படி மேக் பண்ணுறது அப்படிலாம் வந்து கேட்குறீங்க. ஸோ இன்ஷாலா ஃபியூச்சரில் வந்து நம்ம கண்டிப்பாக கிளாஸ் எல்லாமே வந்து மிக்ஸாலஜிக்கு வந்து எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னா நான் வந்து அடுத்தடுத்து வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன அப்டேட்லாம் தெரியணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்க்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டேட்டஸில் வைப்பேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஸ்டோரியும் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து வைப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி தான் ஈதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டர்ஸுமே நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணி முடித்தோம். ஸோ ஈத் விலாகுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெருசாலாம் எதுவுமே எடுத்துக்கல, ஏன்னா அதுவே வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு முத நாள் வரைக்கும் ஆர்டர்ஸ் இருந்தனால. அதனால் நான் விலாக் வந்து அவ்வளோ பெருசாலாம் வந்து எதுவும் எடுக்கல. ஸோ சின்ன சின்ன கிளிப்பிங் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா முத நாள் நைட்டு வந்து இங்கே ஆடு சந்தைன்னு சொல்லிட்டு நிறையா ஆடுலாம் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சு, நிறைய பேர் வாங்காதவங்களாம் அன்றைக்கி தான் வாங்குவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரேஹானும் ஹஸ்பண்ட் வந்து தொழுகிறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அதான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து 7 o'clockலாம் வந்து தொழுகை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ரேஹானும் ஹஸ்பண்டு போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து தொழுதோம், நானும் பாப்பாவும் வந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா அக்கா வீட்டில் தான் வந்து குர்பானி கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து ஒர்க் எல்லாமே நானும் அக்காவும் சேர்ந்து பார்த்தோம். ஸ்டெயின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு மெஹந்தி, பட் இந்த பக்கம் நான் வந்து போடவே இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருந்தனால ஒரு பக்கம் மட்டும் தான் போட்டேன். ஏன்னா முதல் நாள் நைட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈதுக்கு ட்ரெஸ்ஸே நாங்கள் வாங்க போயிருந்தோம், பாப்பாவுக்கு ரேஹானுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ரம்ஜானும் சரி பக்ரீத்தும் சரி ரெண்டுமே வந்து ஈத் ஆர்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால டெய்லி வந்து நம்ம அலைஞ்சிட்ருக்க முடியாது. இந்த ஆர்டர்ஸ் வந்து முடிக்கவே நைட் வரைக்கும் கரெக்டாக இருக்கும் ஒர்க்கு, ஏன்னா அப்பப்போ டிஸ்பேச் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து கரெக்ட் டயத்துக்கு வந்து போய் சேரும். நிறைய பேர் வந்து கோன்லாம் வந்து ரீசேல் பண்ணுறதுக்காக நிறையா வாங்கியிருந்தாங்க, ஆர்டர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாகவே தான் வந்து எனக்கு ஈத் வந்து போயிட்டுருக்கோம், ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஈத் ஆஃபர்ஸ்லாம் வேறு கொடுப்போம். ஸோ அதுக்காக
ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ஈத் போச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ரேஹானோட பர்த்டே. ஸோ அவனோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக முதல் நாள் நைட்டே வந்து நாங்கள் வெற்றி சினிமாஸில் வந்து மூவி பார்க்குறதுக்காக டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். நைட் ஷோ தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் வந்து டிக்கெட்டே கிடச்சிச்சு. இங்கே வந்து வெற்றி சினிமாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு எங்களுக்கு. நானும் வந்து அக்கா ஃபேமிலியும் வந்து சேர்ந்து வந்து போயிருந்தோம். ஸோ அக்காவுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இது வந்து என்ன ஃபிலிம் அப்படின்னா மாமன்னன் மூவிக்கு தான் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்நாக் ஐட்டம்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் உள்ளக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம மூவி பார்க்குறதுக்கு தியேட்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மூவி வந்து ஓகேவாக இருந்துச்சு, நம்ம ஒன் டைம் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூவி இன்டர்வலில் வந்து ரேஹானுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருந்தோம். 12 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவனுக்கு வந்து பர்த்டே விஷ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தோம். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஸோ எந்த வருஷமும் வந்து 12 o'clock வரைக்கும் முடிச்சிருக்க மாட்டான், தூங்கிடுவான். ஸோ இந்த தடவை மூவிக்கு போனனால நல்லா முடிச்சிருந்தான். ரேஹானோட பர்த்டே ட்ரெஸ் வந்து இது தான். ஸோ பாப்பா வந்து அதே கலருக்கு மேட்சிங்காக வேணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஃப்ராக் வந்து போட்டுக்கிட்டாங்க. ஸோ அவனோட பர்த்டே வந்து சாட்டர்டே வந்தனால அவனால் ஸ்கூலுக்கு லீவ் இருந்துச்சு ஸ்கூல். ஸோ அதனால் வீட்லேயே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். பிளாக் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எப்போவுமே கேக் வந்து நான் தான் செய்வேன். ஸோ அன்றைக்கி வந்து பக்ரீத் அதுன்னு கொஞ்சம் நிறையா ஒர்க் இருந்தனால டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்லேயே வந்து வாங்கிட்டோம். ஸோ கேக் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அக்கா பையன் அவனோட அண்ணனோட சேர்ந்து கேக் வந்து கட் பண்ணான். ரேஹானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் அப்படி தான், சர்ப்ரைஸ் பண்ணுறது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ ரேஹான் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது நான் ஹஸ்பண்டு போய் வாங்கி இந்த மாதிரி பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோம். ரேஹான் கொடுக்கும்போது பாப்பா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து டாக்டர் சர்டிஃபிகேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நல்லா அது வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க. ரேஹான் வந்து பார்த்திங்கன்னா கன் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்கு வந்து ஒரு கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலில் தான் ஒர்க் ஆகும். பயங்கர ஹைட்டில் வந்து பறந்துட்டுருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் வெளியில் எங்கேயாவது நம்ம வச்சு ஆப்ரேட் பண்ணோம்னா இது அப்படியே மேலே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போ ஹைட்டில் வந்து மேலே வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்க. ரேஹானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிலிட்ரி கன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரியலாகவே, அதாவது ஒரிஜினல் கன் மாதிரியே இருந்துச்சு. ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. அப்புறம் நைட் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட சிஸ்டர் எல்லாருமே வந்து கிளம்பினோம். பட் 11 o'clock ஆனனால எங்கேயுமே வந்து ரெஸ்டாரண்ட் வந்து உள்ளே அலோவ் பண்ணலை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் மாட்டுத்தாவணி சைடு வந்து நிறையா ஓப்பனில் இருக்கும். ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படி பெரியாரில் வந்து பாதாம் பால் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ இதுதான் வந்து பெரியாரில் இருக்கிற அந்த பாதாம் பால் கடை. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா வந்து குடிச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாதாம் பால் அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மில்க் ரெண்டுமே வந்து இங்கே பயங்கர ஃபேமஸு. ஸோ சுட சுட கொடுப்பாங்க. முதல்ல 24 மணி நேரம் இருக்கும், பட் இப்போ என்ன டைமிங் தெரியலை. பட் 12 o'clock வரைக்கும் இருக்குது. பட்
போலீஸ் வந்து அங்கே ரொம்ப க்ரௌடாக வந்து சேர விட மாட்டாங்க. அவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க, சீக்கிரம் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது வீக்கெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கூட இருக்காது, ஸோ பார்க் பண்ண விட மாட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் போங்க போங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நிறையா இடத்துல வந்து மதுரையில் வந்து ஃபேமஸாக பாதாம் பால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, பட் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் அந்த சைடு போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பாதாம் மில்க் தான், இங்கே பாதாம் பால் தான் நல்லா சுட சுட வாங்கி குடிப்போம். பாப்பா வந்து ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ரேஹாவோட பர்த்டே இந்த மாதிரி தான் வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.